Hi friends, in the video la general English, select the correct plural forms endra topic paakaporum. So correct plural form, idu paakkuradhukku munadi sila tricks ellam paathiralam. Idu therinjadhuna easy ah singular ah irukra word ah plural ah maathiralam. So own irundha yes nu mudiyum. For example paathinga video irundhadhuna videos, so yes vandha adu kuda join panikkanum. Next y ne irundadna ies nu varum baby nu irunda babies nu ezhudanum. Next one a nu irunda ae nu end pananum. For example vertebra nu irunda vertebrae appdinu mudikkanum. Next one um nu irunda a nu mudikkanum. For example medium nu irunda media nu mudiyum. Next one is nu irunda aes nu mudiyum. Example diagnosis அப்படினே இருந்தா diagnosis es னு முடியும் is னு வர இடத்துல. Next one eau அப்படி இருந்தா அதுல வர அந்த word க்கு பாத்தீங்கன்னா s இல்லனா x னு முடியும். Bureau அப்படினே இருந்தா bureaux அந்த மாதிரி முடியும். Next one as னு இருந்தா I னு முடியும். அதாவது radius அப்படினே இருந்தா radi அப்படினு முடியும். So, this is the 10th book, page number 108. The first paapom. So, 10th book is plural forms. Axis, axis. So, I will tell you what I am general English. Grammar is very deep. 95 rules. So இதுக்கு வந்து ஒவ்வொரு கிராமருக்கும் பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் தெரிஞ்சிட்டு இந்த poetry part prose and supplementary section இதெல்லாம் வந்து புக்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அத தரவா படிச்சீங்கனா போதும் யாரா இருந்தாலும் 95 எடுக்கிறது ஈஸி. சோ அதனால இங்கிலீஷ் ரொம்ப கிராமர் ரொம்ப டீப்பா தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு கட்டாயம் தான் கிடையாது. புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அத நல்லா தரவு பண்ணீங்கனா போதும். So, this is the axis. Axis is already IS. ES is the and crisis. Crisis is crisis. ES is next one. Focus. Foci. So, already we have the radius. So, radius is the radius. So, as is complete, I is the I. So, we have terminus, termini, as usual rules, terminuses. Next one, zeni, genesis, zeni, double I. So, we have e complete. We have e complete. ES is the e complete. E is replace. Next one, memorandum. அம்னு இருந்தா அதாவது யுஎம் னு இருந்தா ஏ னு மாத்தணும் சொல்லிருந்தேன் அதனால மெமரண்டா அப்படினு வரும். ஸ்ட்ரைட் டம் சோ யுஎம் இருக்கனால ஸ்ட்ரைட் ஆன வரும். நெக்ஸ்ட் அக்வாரியம் அக்வாரியம்னா அக்வாரியா வரும். நெக்ஸ்ட் ஒன் அலும்னா அலும்னானா ஏ னு இருந்தா ஏஇ வரும் சொல்லி பார்த்திருந்தோம் அலும்னே. சோ இது வந்து ஃபெமினினா சொல்லும்போது அலும்னா அலும்னே னு வருது. நெக்ஸ்ட் ஒன் அலும்னஸ் so இது வந்து male gender masculine male gender feminine female gender so அப்படி சொல்லும்போது alumni அப்படினு வருது. So நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் compound words and degrees of comparison. So இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு mark loss பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து இந்த singular plural ல sometimes mark loss பண்ணுவாங்க. யாரெல்லாம் loss பண்ணுவாங்கனா கரெக்ட்டா வந்து book-ல இருக்கிற விஷயத்தை வந்து படிக்காம போறவங்க கண்டிப்பா அந்த loss பண்ணுவாங்க. ஏனா வந்து நிறைய பேர் வந்து என்ன என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையில போறாங்க. ஆனா புக்ல கொடுத்திருக்கிற அந்த வேர்ட்ஸ் கரெக்ட்டா அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் கரெக்ட்டாவும் ஆகும் அந்த ஆன்சர். அதனால சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மார்க் லாஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு புக்ல படிக்காத வரைக்கும். யார் யார் தான் புக்ல கரெக்ட்டா படிச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க இதுல. So, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ்ல அதாவது நம்ம ட்ரிக்ஸ் னு பாத்துப்போம். அதுல என்ன சொல்லிருக்கோ அது மாதிரி வந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தோம். இப்போ என்ன பார்க்க போறோனா அதாவது அந்த வேர்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். சில இதல பாத்தீங்கன்னா சிங்குலர் வேர்டும் சரி ப்ளூரல் வேர்டும் சரி ரெண்டுமே சேமா தான் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸஸில் வரும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சம் நவுன்ஸ் ஆர் ரிட்டைன் த சேம் ஃபார்ம் இன் த சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க. டின்னு கொடுத்தா சில பேர் தான் கரெக்டாக படிக்காதவங்க டீஸ் அப்படி கூட ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஷீப், டீர், ஸ்பீஷியஸ், ஏர்கிராஃப்ட், கார்ப்ஸ், ஸ்வைன். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஷீப்னால் சிங்குலரில், ப்ளூரல்லையும் பார்த்திங்கன்னா ஷீப் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண இங்கிலீஷ் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஓனாக எழுத சொன்னாலும் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு போய் அதை ப்ளூரல் ஃபார்மில் மாற்றாமல், அதாவது நிறைய பேர் ஷீப்னு எழுதும்போது ஷீப்ஸ் அப்படி கூட சொல்லி எழுதுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அப்படி தான் எழுத வரும்போது ரொம்ப நல்லா எழுதுவீங்க. ஸோ இந்த ஆர்டரில் இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பைசன்ன்றது பார்த்திங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வக்கேஷன் பார்த்திங்கன்னா சிங்குலரும் சரி ப்ளூரலும் சரி அதே தான் சேமாக இருக்கும். ஃபிஷ், பேர், மீன்ஸ் இந்த வேர்ட் தான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது, சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் சேஞ்ச் ஆகாது. ஸோ என்னென்ன வேர்ட் அகெயின் சொல்கிறேன், டீர், பைசன், வக்கேஷன், ஃபிஷ், பேர், மீன்ஸ். அதுக்கப்புறம் இந்த புக்கில் உள்ள இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், மோஸ்ட் காம்பவுண்ட் நவுன்ஸ் ஃபார்ம் தர் ப்ளூரல் வித் அன் அடிஷன் ஆஃப் எஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது ஒரு வேர்ட் பார்த்திங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கும், நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேர்ட் வந்து அந்த கிராமட்டிக்கலாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் நவுன்ஸில் வந்து எஸ் சேர்க்கறது மூலமாக அது வந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்ப்போம், டைனிங் ரூம்னா டைனிங் ரூம்ஸ், க்ரோன் அப்னா க்ரோன் அப்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸாமில் ட்விஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா க்ரோன்ஸ் அப் கூட கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பூன் ஃபுல்னா ஸ்பூன் ஃபுல்ஸ் அப்படி வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், இன் சம் காம்பவுண்ட் நவுன்ஸ் த ப்ளூரல் இஸ் ஃபார்ம்டு பை ஆடிங் எஸ் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்ட். ஸோ டாட்டர் இன் லானா டாட்டர்ஸ் இன் லா. ஸோ போன இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேர்டில் எஸ் ஆட் பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. ரன்னர் அப் அப்படின்னா ரன்னர்ஸ் அப், கவர்னர் ஜென்ரல் கவர்னர்ஸ் ஜென்ரல். ஸோ இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 2A கேட்டிருந்தாங்க, கவர்னர் ஜென்ரல்ன்றது கவர்னர்ஸ் ஜென்ரல். ஸோ இதே போலவே பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் கொடுத்துருந்தாங்கன்னா அட்டர்னிஸ் ஜென்ரல் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், இன் சம் காம்பவுண்ட் நவுன்ஸ் த ப்ளூரல் இஸ் ஃபார்ம்டு பை கன்வெர்ட்டிங் போத் தி எலமெண்ட்ஸ் இன் த காம்பவுண்ட் வேர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டும் சரி லாஸ்ட் வேர்டும் சரி ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணுறாங்க. மேன் சர்வன்ட் அப்படின்னு இருந்தால் மென் சர்வன்ஸ், விமன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தால் விமன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க, அப்படி வேறு ஏதாவது கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கும் போது தான். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல், தே ஹாவ் நோ சிங்குலர் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக பேசும்போது கூட இந்த எஸ் சேர்த்து தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிற வேர்ட்ஸ் தான் பாருங்கள், ஸ்பெக்டிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும். இப்போ ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐஸ்க்கும் வராதனால அது வந்து எஸ் சேர்த்து தான் எப்போவுமே வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது, சிஸ்டர்ஸ், ட்ரௌசர்ஸ், வேறு என்னென்ன வேர்ட்ஸ்னால் ப்ரிமிசஸ், மீன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் வரும். இதே மாதிரி இன்னும் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வேறு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனால் ஃபர்னிச்சர்ன்றதே பார்த்திங்கன்னா ப்ளூரல் வேர்ட்ஸ் தான். வேறு என்னென்ன வேர்ட்ஸ்னால் பீப்புள், அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்குலர் ஃபார்ம் கிடையாது, இதை வந்து ஜென்ரலாக சொல்லும்போது எப்போவுமே இப்படி தான் சொல்லணும். ஸோ அட்வைஸ் சொல்லும்போது அட்வைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும், இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சொல்லக்கூடாது, ஃபர்னிச்சர். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் தான், அண்ட் பீப்புள்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கிற ரூல்ஸ். இவ்வளோதான், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு நிறையா க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்ணாலே போதும். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸ்லாம் தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.